ஹலோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எம்எல்டி எபிசோட் நம்பர் ஃபோர் தான் பார்க்க போறோம் அதுக்குமே புதுசாக ஏதாவது வந்துட்டீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ எபிசோடுக்குள்ள போலாம் போன எபிசோடில் என்ன காட்டியிருப்பாங்கன்னா நம்ம பாய் நம்ம ஹீரோவை வந்து இருக்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அதுக்கு நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா நம்ம ஹீரோ வந்து இந்த ஃபேமிலிய தான் வேலை பார்த்துட்டு இருக்கான் இந்த ஃபேமிலிக்கு எதிரான ஆள் கிட்ட வந்து அவரோட டீச்சரை ஏற்றுக்கிட்டோன்னா எவ்வளோ பிரச்சின இருக்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அப்போ நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிட்டேன்னா அதனால அந்த ஃபேமிலியோட வேலைக்காரனாக இருந்தேன் ஆனால் என்னை என்ன இல்லை எனக்கான அங்கீகாரத்தையும் கொடுக்கல ஆனால் இவர் ஒரு ஆள் தான் எனக்கு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கு இவர் வாழ்க்கை ஃபுல்லாக நான் கஷ்டப்பட்ட கூட வேலைக்காரன் தான் இருக்க முடியும் ஆனால் இந்த ஒரு நாள் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இந்த

கற்றுக்கிறான் இந்த ட்ராகனும் பிக்சரும் அதே சமயத்தில் இந்த கோல்டன் இறனும் எங்கள் செட்டோட முக்கியமான ஒன்று அந்த இது என் கையில இருந்தால் நான் ஓவர் பவர்ஃபுல் ஆகி இந்த இங்கே செட்டுக்கு லீட் ஆகலான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் நல்லா சாக போறேன்னு நினைக்கிறேன் இது உனக்கு கிடைக்கணுங்கிற மாதிரி இருக்குது கேட்டு நம்ம இதுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்போ அவர் என்ன சொல்றேன்னா இந்த ரெண்டு ட்ரெஷர் நான் உனக்கு தரலான்னு முடிவு எடுத்திருக்கேன் இது உனக்கு கல்டிவேஷன் லெவலே அதிகப்படுத்துங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே இழுத்து எங்கேயும் ஓடி போகிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த கோல்டன் இறது அப்படியே திணிக்கிறாரு திணிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான வைப்ரேஷனே கிரேட் ஆகுற அப்போ அவர் என்ன சொல்றனா இதுவும் ஆட்டோட கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு பிளட் ஃபுளோ எல்லாம் அதிகமாகும் காரணத்தால உனக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும் அதை வச்சு நீ கல்டிவேஷன் பண்ணனா கண்டிப்பா உன்னால ஒரு நாளைக்கு பெரிய ஆள் ஆக முடியும் அது வரையும் நீ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடு ஹீரோக்கு அவ்வளவு வலி ஏற்படுது ஏன்னா அந்த கோல்டன் ஏர் நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள வந்து இன்ஜெக்ட் ஆயிட்டு இருக்கு நம்ம ஹீரோ வலியாக துடிச்சிட்டு இருக்கான் அப்ப நம்ம பாய் என்ன சொல்றதா நீ என்ன உயிரை காப்பாற்றணும் நினைச்சிருக்காக இப்படி ஒரு சீட்டை நான் உனக்கு கொடுக்கல ஒரே காரணம் உனக்கு கொடுத்தது காரணம் நீ உன்னை பார்க்கும் போது என்ன பார்க்கற நினைவுகள் வந்தது அதனால தான் நான் உனக்கு இதை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நான் என்னால ஜெயிக்க முடியல ஆனா நீ ஜெயிக்கணுங்கிற நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம பேலஸ்க்கு தான் காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம மாஸ்டர் அதே சமயத்தில் அந்த வயசானவன் அதே சமயத்தில் நம்ம ஃபேங்க் குயினா அங்கே இருக்காங்க அப்போ அந்த வயசான என்ன சொல்கிறேன்னா நான் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உங்களை பர்மிஷன் இல்லாமல் யாருமே உள்ள வந்து பார்க்க மாட்டேங்கிற சொல்லிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் நம்ம ஃபேங்க் குயின் என்ன சொல்கிறேன்னா அங்கிள் அவனை கண்டுபிடிச்சிங்களா இல்லையா நான் அட்டாக் பண்ணலாம் அவன் பயங்கரமா இன்ஜுரி ஆயிருப்பான் அவன் உயிர் பழிக்க வாய்ப்பு இல்லை இன்னைக்கு நைட்டே செத்து போயிடுவான்னு நினைக்கிறேன் டப்பாய் கன்ஃபார்ம் பண்றதுக்கு நீங்க போய் யாராவது ஒரு செக் பண்ணுங்க நிறைய ஆளுங்களை அனுப்பி செட் பண்ணுங்க அதான் இந்த கோல்டன் ஏல் நமக்கு வேணும் அதுவும் இல்லாமல் நான் இப்போ இங்கே வந்திருக்க முக்கியமான காரணம் நான் இப்போ வெளில போறேன் போகிறேன் அதாவது நான் ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போறேன் அந்த பயணத்தில் அவதத்தில் எனக்கு மேலே நான் போறதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன் அதுக்கு எனக்கு சர்வெண்ட் மாதிரி ஒரு ஆள் வேணும் அதுக்கு பெட்டரான ஒருத்தர் இருக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி வைக்கலாம் அதில் எவன் சொல்ட்டு ஆகிறோம்னா அவனை என் பயணத்தில் தான் கூப்பிட்டு போவோங்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் அந்த அங்கிள்ங்கிறது எந்த மாஸ்டர் தான் சொல்லியிருக்கேன் அவரும் ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறேன்னா அந்த மாஸ்டர் இருக்கல அதாவது நம்ம பாய் இருக்கலாம் அவனை அப்படியே அந்த இடத்துல வந்து புறச்சிடுறான் அந்த கல்லோட மறைச்சி அப்போ நம்ம ஈரவும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பானா நான் டென்த் லெவலில் வந்துட்டேன் ஆனால் என்னால் அறுக்குமால போக முடியல ஆனால் அதே நிலைமை உனக்கு வரக்கூடாது நீண்டா என்னோட சக்ஸஸராக இருக்கணும் என் கனவுகள் இம்மே நீண்டா சமக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு அதெல்லாம் கேட்டால் நம்ம ஈரவும் அவர் சொன்ன விஷயங்கள்லாம் என் மைண்டுக்குள்ளேயே இருக்கு அவரோட கனவை இம்மே நான் சமக்க போறேன் அதாவது என்னோட கல்டிவேஷன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணி நான் கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவேன் இது இவர் கொடுக்குற நான் கௌரவமாக நினைக்கிறேன் சொல்லிட்டு அந்த டிராகன் பிக்சர்னு ஒரு புக்கு ஒன்று சொன்னோம்ல அதை அவர் பார்த்து பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோ அப்போ அவரை பற்றி என்ன சொல்லியிருப்போம் அந்த ட்ராகன் ஃபிட்ஸ் என்னால் ஃபுல்லாக கல்டிவேஷன் பண்ண முடியல நான் அதில் ஃபெயிலியர் ஆகிட்டேன் அதுக்கு நீ நிறைய ட்ரைனிங் எடுத்து நிறைய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும் அப்புறம் உனால் இந்த ட்ராகன் ஃபிட்சரை முழுசாக கற்றுக்க முடியும் நீயும் பெரிய ஆள் ஆக முடியுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் என்னை விஷயங்கள் எதுவுமே வெளில சொல்லாத சொன்னா ஓ வீருக்குறா அவட்டு நீ கேர்ஃபுல்லாக இது உன்னை நீ டைமே பார்த்துக்கணும் இந்த உலகம் ரொம்ப மோசமானது அவர் சொன்ன விஷயங்கள்ல நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு அவன் இதயத்தை தொட்டு பார்க்கலாம் அந்த இடத்துல அந்த கோல்டன் இயர் வந்து ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இருக்கு அப்போ நம்ம ஹீரோ என்ன சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடைசி அசை நான் நிறைவேற்றுவேன் என் வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டு நான் ஒரு பெரிய நிலைமைக்கு ஒரு மாஸ்டர்ங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்றான் அதுக்கப்புறமா அந்த பேலஸ் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல நம்ம வயசான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு இருக்கான் அதாவது நம்ம ஃபேங்குவின் வந்து ஒரு பெரிய ட்ரிப்புக்கு போக போறாங்க அதாவது ஒரு ஜானிக்கு போக போறாங்க அந்த ஜான்ல ரொம்ப மிஸ்டியான விஷயங்கள் இருக்கும் அதே சமயத்துல எமோல்ட்ரிட்டியோட உண்மையான அடுத்தமே அந்த இடத்துல தான் இருக்கும் உங்கள ஒரு சர்வெண்ட் அவங்க கூட கூட்டு போகணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு ஒரு எக்ஸாமினேஷன் மாதிரி நடக்குது எல்லாருமே கலந்துக்கணுங்க மே சொல்றாங்க அதை கேட்ட நம்ம ஈரோ ஆச்சரியப்பட்டு அப்படியே நம்ம ஈரோ அங்கே பக்க வந்து இவன் பேச எல்லாம் கேட்டு இப்போ இந்த வயசானவன் என்ன சொல்லனா இப்படி ஒரு வாய்ப்பு உங்களில் இருக்கிற சர்வன்ஸில் வேறு யாருக்குமே கிடைக்காது உங்களில் ஸ்ட்ராங்கான ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து ஏய் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா ஏய் தம்பி நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒழுங்கா நீ வந்து அந்த குதிரை கழுவுறதோ வேலை எதுக்கு இங்கே வந்து பார்க்க வந்திருக்க என்னப்பா நீ அந்த ஃபேங்க்வின் கூட போகணும்னு ஆசைப்படுறியா என்ன உன்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் எப்படி சர்வன்ட்டு அவங்க கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஃபேங்க்வின் இப்போ எங்கே போக போகிறாங்கன்னு தெரியுமா ஜியான் மவுண்டனுக்கு போக போகிறாங்க அந்த இடத்துக்குலாம் போகிறதுலாம் உன் கனவாக மட்டும்தான் இருக்கணும் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த சர்வெண்ட்ல ஒரு ஆளா நீ போலாங்கிற மண்ணி நினைச்சிருத உன்ன மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்புரா ஒரு போய் குதிரை கழுவிடாங்கிற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அவமானப்படுத்திட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட நம்ம ஹீரோ தூக்கி போட்டதெல்லாம் அப்படியே எடுக்கும் போது நம்ம ஹீரோ கோப்பதா இந்த வார்த்தை நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன் நான் யாருன்னு ஒரு ப்ரூவ் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சுத்தி நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சு அவமானப்படுத்திட்டு இருக்காங்க இது எதுவுமே கண்டுக்காம அப்படியே முன்னாடி நடந்து போறான் அதுக்கப்புறமா நைட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒன்னு ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றான் அதாவது பகல் ஃபுல்லா குதிரை கழுவுற வேலை நைட்டு ஃபுல்லா நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுத்திருக்கான் இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கேன் அவனை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்துறதுக்காக அவன் கல்ல ஒரு கையில வச்சுட்டு அவங்க பவரால அப்படியே கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிருக்கான் ஹோல்ட் பண்ணி இருக்கான் ரொம்ப நேரமா நம்ம ஹீரோவும் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ அந்த கல்லையே மேல தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அவனை பவரால அந்த கல்ல கட்டுப்படுத்தி ஒரு ட்ரோ பண்றான் இப்ப நம்ம ஹீரோ என்ன லெவல்ல இருக்கான்னு கேட்டா ஜீரோல தான் இருக்கான் அவன் கல்விவேஷன் லெவலும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோ நைட்டு ஃபுல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கான் அவனா முடிந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்திருக்கான் என்ன கனவுகள் பெருசு நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்ல நாட்களும் ஓடிக்கிட்டே இருக்கு அதே சமயத்தில நம்ம ஹீரோ ட்ரைனிங் எடுக்கிற லெவலும் அதிகமாக ஆகிட்டே நம்ம ஹீரோட கல்டிவேஷன் லெவலும் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவனு எஃபர்ட் அந்த இடத்துல கொடுத்துட்ருக்கான் அதே சமயத்தில் நம்ம ஹீரோ இங்க இருக்கு நைட்டு ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்துட்டு காலைல போய் அந்த குதிரை கழுவுற வேலையை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அங்கே குதிரை கழுவுற இடத்துலையுமே நம்ம ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கற மாதிரி அந்த இடத்துல ட்ரை பண்ணுறான் தூரமாக தண்ணி இல்லாமல் பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாடர்ன் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்துல மாடர்ன் ஆட் பண்ணி அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த தண்ணி இருக்க இடத்துல அப்படியே நிற்கிறான் அப்புறம் இதெல்லாம் நம்ம ஹீரோ கீழ வந்துடுறான் சுற்றி இருக்கவங்க நம்ம ஹீரோ பார்த்து இவன் சரியான காமெடி பீஸ் ஹீரோயின்ஸாக இருக்காங்க ஏதோ ஒரு காட்டுற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து எல்லாமே சிரிச்சுட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் அதெல்லாம் மனசில் எதுவுமே எடுத்துக்காம நம்ம ஹீரோ கண்டிப்பாக அவனை ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கான் இப்போ நம்ம ஹீரோ இந்த லெவலில் இருக்கான்னா இப்போ ஃபஸ்ட் லெவலுக்கு வந்துட்டான் நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி அவனோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கான் நாட்களும் ஓடிக்கிட்டே போரு சமக்கான நாளும் கொஞ்சம் நல்லா வர போரு அதுக்காக நம்ம ஹீரோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ குரு எடுத்துட்டு வரமா சுற்றிட்டு இருக்கோம்னா என்னடா கையை வச்சு விட்ட கத்திட்டு இருக்கேன் மேசாங்க அப்போ நம்ம ஹீரோ எப்படிலாம் சண்டை போட்டுங்கிற மாதிரி மெட்டர்ஸ் எல்லாமே நம்ம ஹீரோ கத்துட்டு இருக்கான் மட்டும் இல்லைங்க நம்ம ஈர அவங்க பேலஸில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க அது எல்லாத்தையுமே நம்ம ஈரம் ஓரமாக இருந்து எல்லாத்தையுமே பார்த்துட்றா இருக்கான் அந்த மாஸ்டர் அந்த இடத்துல தான் இருக்கான் நம்ம ஈரம் மட்டும் கண்ணில் பார்த்தோன்னா அவ்வளோ நம்ம ஈரவம் அப்படியே கை அசைவுகள்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஓ இப்படி கையை அசைக்கணும் இப்படி கையை ஏசிக்கணுங்கிறமே சொல்லிட்டு அந்த மெட்டரை யூஸ் பண்ணி லைட்டாக ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணுறான் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு வைப்ரேஷனே க்ரேட் ஆகுது அதாவது அந்த மரமே உடஞ்சு போற அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எங்கேயோ சட்டை கேட்குறீங்கறமே சுற்றி இருக்கிறவங்க திரும்பி பார்க்குறாங்க நம்ம ஈர அப்படியே ஒளிஞ்சு தப்பிச்சிடுற அந்த இடத்துல அதுக்கு அப்புறம் சரந்தான் நம்ம ஈர என்ன பண்ணுறோம் நைட்டு கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்துருக்கான் சின்ன கல்ல ஆரம்பிச்சு நம்ம ஹீரோ இப்ப ஒரு பெரிய கல்ல கட்டுப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கத்துக்கிட்ட வெட்டி எல்லாம் வச்சு அப்படியே ஒரு லைட்டா ஒரு பஞ்சு வைக்கிறான் அந்த கல்லு தூரமா ஒழுவுரு அதை பார்த்ததுக்கு நம்ம ஹீரோ மேலே ஜம்ப் பண்ணி அப்படியே கீழே காலை வைக்கிறான் காலை வச்சதுக்கு அந்த கல்லு மேலே போய் விடு அப்ப நம்ம ஹீரோ ஸ்டார் கிக் டெக்னிக்ங்கிற மே சொல்லிட்டு மேலே ஜம்ப் பண்ணி அந்த கல்லு அப்படியே உடைக்கிறான் அதுவும் தூள் தூளா உடையிற லைட்டா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மேலே போனதுக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றானா இது இன்னும் போதாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மாத நாட்டை வச்சு அந்த கல்லு அப்படியே அவன் கையில தொடாமலே அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கான் கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஹீரோ லைட்டா மேலே திரும்பி அடிக்கிறா அது மேலே பறந்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹேண்ட் சைனிங் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்புறம் நம்ம ஹீரோ என்ன லெவலில் இருக்காங்க கட்டலாம் பிசிக்கல் கல்டிவிஷன் லெவலில் இருக்கான் அதாவது லேலேம்ல இருக்கான் அதாவது ஃபிஃப்டி லெவல் அந்த கோல்டன் ஏர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோம் அவன் கையை கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாட்டிட்டு அப்படியே மேலே ஜம்ப் பண்ணால் அந்த கல் சுக்குடுவார் அந்த இடத்துல உடஞ்சி விழுவார் இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நான் ஃபைனில் ஃபிஃப்டியில் ஒரு ரீச் பண்ணிட்டேன் நான் இவ்வளோ சீக்கிரம் இப்படி ஒரு விசிட்டை ரீச் பண்ணுங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இங்கே பேரஸ் இருக்கிற சர்மெண்ட் கூட இந்த லெவலில் ரீச் பண்ணல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனால் நான் இவ்வளோ ஒரு மாச கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்ததுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாயின் இருக்கு இது எல்லாத்துக்குமே அந்த கோல்டு நேர் தான் காரணங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடு அப்புறம் தான் இந்த அனிமிக்கு இன்னும் கொஞ்சம் வேற லெவலில் போக போகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் நான் எக்ஸாமினேஷன் நடக்க போது நம்ம ஹீரோ பவர் என்னங்கிறது மற்றவங்க தெரிஞ்சுக்க போறாங்க அதே சமயத்தில் நம்ம ஃபேங்க் வீ நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த கோல்டு நேர் இருக்குங்கிற கண்டுபிடிப்பாலா இது எல்லாமே நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அதுக்கு பக்கத்துக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது ஏஜே வாய்ஸ் ஓவர்